எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உபரிமோனி சேனல்லேருந்து சுதர்சன். நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை பொரியல். அது எப்படி செய்யலாம், எளிமையான முறையில் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத எப்போதும் போல் நான் இப்போ ஏன் எடுத்து காமிக்கலை, செய்யும்போது சிம்பிளாக நாலு பொருள் தான் அப்படியே காமிக்கிறேன். முருங்கைக்கீரை ஒரு கட்டு வாங்கி நல்ல அழகாக இலையை மட்டும் தனியாக பறித்து வச்சுருக்கோம். இது நல்லா அழைச்சிட்டு மறுபடியும் நம்ம எப்படி செய்யலாங்கிறது. ஒரு பொரியலுக்கு ரெண்டு பல்லாரி வெங்காயம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக எடுத்து வச்சுருக்கோம். இதை பொடியாக நறுக்கி எடுப்போம். ஃபஸ்ட்டு கொள்ளு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இதையும் கொஞ்சம் ரெண்டு மூணாக கீறி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் வச்சுட்டு பேன் சூடாகட்டும். பேன் சூடாகிட்டு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு போல் ஊற்றிக்கலாம். நான் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். ஒரு நாலு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டிருக்கோம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை எல்லாம் ஆட் பண்ணிடலாம். வயசாலேயே வெங்காயத்தை கரைச்சி விட்டாச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பத்து பல்லு பூண்டையும் உள்ளே ஆட் பண்ணிடுவோம். பச்சை மிளகாவையும் கூடவே ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமெல்லாம் வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, பாதி வதங்கினாலே போதும். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்து கெட்டது முருங்கைக்கீரை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லி. ஏன்னா முருங்கைக்கீரையை நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கக்கூடாது, வேக வச்சோம்னா அதில் உள்ள சத்து எல்லாமே போயிடும். அதே மாதிரி அகத்திக்கீரையை நம்ம வேக வைக்காமல் சாப்பிடவே கூடாது. ஏன்னா வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா அது நமக்கு ஜீரணமும் ஆகாது, நிறைய பிரச்சனைகளும் உண்டு பண்ணிடும். அதனால் பெரியவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி நம்ம முருங்கைக்கீரைக்கு வந்து அதிகமாக வேக வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, டக்குன்னு முடிச்சிடலாம். முருங்கைக்கீரை கீரை ஓரளவுக்கு பாதி வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்குவோம். வதக்கும்போது வந்து சால்ட்டு கொஞ்சம் கடைசியாக போடுங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அந்த க்ரீன்லாம் போயிடும், ஒரு டார்க் ஆயிரும். இப்போ வந்து எப்படி நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இந்த சமயத்தில் தேங்காய் துருவி போட்டு இறக்கிடலாம். இப்போ தேங்காய் ஒரு நாலு முடி தான் இருக்கும், பட் சின்ன கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்காய் பிடிக்காதவங்க அப்படியே கூட சாப்பிடுங்க. இப்போ தேங்காய் போட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். முருங்கைக்கீரை பொரியல் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம், டைமே எடுக்காது. நம்ம எல்லா பொருளும் ரெடியாக இருந்ததுன்னா கரெக்டாக 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு. ரொம்ப டேஸ்டானதும் கூட உடம்புக்கு, ரெண்டு நாளாவது கண்டிப்பாக இதை சாப்பிடணும். சாப்பிட்டாச்சுன்னா நிறைய வியாதிகள் நம்ம உடம்புல வரவே வராது. எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமான கீரை முருங்கைக்கீரை தான். எல்லோரும் முருங்கைக்கீரை வாங்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு அது மாதிரி முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, பாஸ்பரஸு, நிறைய சத்துக்கள் இருக்குது, ரொம்ப நல்லது. Thank you.